பாபா சொல்றாங்க இன்னைக்கு எல்லா ஆத்மாக்களுக்கும் இன்னைக்கு என்ன சவான வான நிலையில் இருக்காங்க அதனால எல்லாருமே வீட்டுக்கு போகணும் அப்போ வீட்டுக்கு போகணும் அப்படின்னா பாபாவையும் வீட்டையும் நாம நினைவு செய்யணும் அப்படிங்கிறார் அப்ப நினைவு செய்யும் போது ஆத்தமையனாகவும் தூய்மையாகும் இல்லை உங்களுடைய கணக்கு வழக்குகளை எல்லாம் முடிச்சுட்டு நம்ம போகணும் அப்படிங்கிறாங்க அது மாதிரி பாபா இன்னைக்கு அதாவது சிவபாபா தான் போலாநாத்தாக இருக்கிறாரு அப்ப அந்த போலாநாத் சிவன் மேலும் சங்கர் ரெண்டு பேர்த்துக்கான வித்தியாசத்தையும் வந்து நீங்க தான் தெரிஞ்சிருக்கிறீங்க நீங்க மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறாங்க அதாவது சிவன் அப்படிங்கிறவர் நீராக்கார் அவர் தான் உயர்ந்த இடத்துல இருக்கிறாரு இந்த சங்கர் அப்படிங்கிறவர் சூக்ஷ்ம ஓத்தனவாசி அவர் வந்து அக்காரி உடல்ல இருக்கக்கூடியவரா இருக்காரு அவங்க செகண்ட் ஃப்ளோர்ல தான் அதாவது இரண்டாவது தளத்துல தான் இருக்காங்க அப்போ உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய தந்தை அப்போ இதை உங்களுக்கு தான் தெரியும் அதனால் இதை நீங்கள் மற்றவங்களுக்கு புரியவீங்க இப்போ அந்த உயர்ந்த தந்தை நீராக்காராக இருக்கக்கூடியவர் இங்கே வந்திருக்கிறாரு அப்போ அவர் தான் வந்து நம்மளுடைய மடியை வந்து நிரப்பிக்கிட்டு இருக்காரு அப்போ இது எல்லாமே மற்றவங்களுக்கு நீங்கள் போய் புரிய வைக்கணும் சிவராத்திரி வந்து நமக்கு தான் கொண்டாடுறோம் அப்படின்னா அதை பத்தி நீங்க புரிய வீங்க நிராகாரமானவர் இப்ப நமக்கு எதிரில் வந்திருக்கிறாரு கள்ளங்கபட மற்றவர் இப்போ நம்ம முன்னாடி வந்திருக்கிறாரு இதையெல்லாம் நீங்க மற்றவங்களுக்கு புரிய வைங்க அவங்க கூட என்ன சொல்றாங்க ரஜோகுணமா இருக்கக்கூடிய அந்த ரிஷி முனிகள் கூட படைப்பு மேலும் படைப்பவரை பத்தி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்களே அந்த ரஜோ குணத்தில் இருக்கக்கூடியவங்களே தெரியாது அப்படிங்கும்போது இப்போ இந்த தமோ பிரதானத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் ஆக என்னால தான் என்ன பண்ணனும் எல்லாத்துக்கும் போய் புரிய வைக்கணும் ஏன்னா உங்களுக்கு தான் பாமா படைப்பவர் படைப்பு அந்த சிவன் நிராகர் என்னோட அப்பா கள்ளங்கபடமற்றவர் அப் என்ன எதிர்ல உட்கார்ந்து இப்ப அமர கதையை சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காரு அதனால எல்லாமே எனக்கு மட்டும்தான் தெரியும் பாமா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கு இந்த முரளையில இன்னையும் வந்து சொல்லிருக்கிறாங்க நீனு பாபா சொல்றாங்க இந்த யக்யத்துல நிறைய என்ன தடங்கள் அப்படிங்கிறது வரும் ஆனா அது எல்லாமே போக போக என்ன ஆயிடும்னா சரியாயிடுங்கிறாங்க நிறைய பேர்த்தனுடைய பந்தனங்கள் எல்லாம் அடி உதையெல்லாம் வாங்கிக்கிட்டு பாபா வீட்டுக்கு வர்றாங்க இல்லையா அவங்களுடைய அந்த பந்தனங்கள் எல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் என்னாகுமா முடிஞ்சிரும் அப்படிங்கிறார் அண்டர்லைன் அளவுக்கு நீங்கள் பாபா நினைவு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பந்தனங்கள் எல்லாம் என்னாகுமா கட் கட்டாயிட்டே போகும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது லட்சுமி நாராயணனுடைய அந்த வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு அப்ப தேவி தேவர்கள் இந்த பூமியில வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அடையாளமாக அந்த நினைவு சின்னங்கள் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு மேலும் நீங்க வந்து சொல்லுங்க அந்த லட்சுமி நாராயணனுடைய குழந்தை பருவம் அப்படிங்கிறது ராதே கிருஷ்ணன் அவங்க தான் இளவரசன் இளவரசியே இருந்தாங்க அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தான் தெரியும் அதனால நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணுங்க இதை புரியவீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப அதே மாதிரி நீங்க பாபா நினைவு பண்ணுங்க பாபா நினைக்க நினைக்க என்னாகுமா உங்களுடைய விக்கர்மங்கள் வினாசங்குறது ஆகும் பந்தனங்கள் முடிஞ்சு போயிடும் நம்ம நிறைய குழந்தைகள் சொல்றாங்க எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கு ஆனா எங்களுக்கு சொல்ல தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு பாபா சொல்கிறாங்க அரே நீங்கள் வந்து அப்பா மேலும் ஆஸ்தியை நினைவு பண்ணுங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சுலபம் தானே அந்தளவுக்கு உங்களால் சொல்ல முடியும் தானே அந்த மாதிரி நீங்கள் அதை மட்டும் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் ஆனால் இன்னைக்கு யாருமே எதுவுமே தெரிஞ்சுக்காம தான் இருக்காங்க இப்போ இந்த மாதிரி பாபா இன்னைக்கு நிறைய விஷயங்களே ரொம்ப ஆழமாக தெளிவாக இன்றைக்கி வந்து சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி நாம் இன்னைக்கு கேட்போம் ஓம் சாந்தி முரளி டேட் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாப்தாதா மதுபன் இனிய குழந்தைகளே இந்த நேரம் உங்கள் எல்லோருக்கும் வானப்பிரஸ்த நிலையாக இருக்கிறது வீடு திரும்ப வேண்டும் எனவே தந்தையையும் வீட்டையும் நினைவு செய்யுங்கள் தூய்மையாக மாறுங்கள் அனைத்து கணக்குகளையும் முடியுங்கள் கேள்வி தந்தை குழந்தைகளுக்கு எந்த விஷயத்திற்கு பொறுமையை கொடுக்கிறார் குழந்தைகளே இப்போது இந்த ருத்ரஞான யஜ்யத்தில் அநேக விதமான தடைகள் ஏற்படுகின்றன எனினும் பொறுமையாக இருங்கள் எப்போது உங்கள் பிரபாவம் வெளிவருமோ அப்போது எண்ணற்றோர் வர ஆரம்பிப்பார்கள் பிறகு எல்லோரும் உங்கள் முன் தலை வணங்குவார்கள் பந்தனத்தில் இருப்பவர்களின் பந்தனங்கள் முடிந்து போகும் எந்த அளவு நீங்கள் தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு பந்தனங்கள் முறிந்து கொண்டே போகும் நீங்கள் விக்கர்மங்களை வென்றவர்களாக மாறிக்கொண்டே போவீர்கள் பாடல் போலாநாதர் தனிப்பட்டவர் ஓம் சாந்தி எப்போதும் சிவனையே போலாநாதர் என்று சொல்கிறார்கள் சிவன் மற்றும் சங்கரின் வித்தியாசம் நல்லபடியாக புரிய வைக்கப்பட்டிருக்கிறது மிக உயர்ந்த சிவன் மூலவத்தனத்தில் இருக்கிறார் சங்கரோ சூக்ம வர்த்தனவாசியாக இருக்கிறார் அவரை எப்படி பகவான் என்று சொல்ல முடியும் மிக உயர்ந்த இடத்தில் இருப்பவர் ஒரு தந்தை பிறகு இரண்டாவது தளத்தில் மூன்று தேவர்கள் இருக்கிறார்கள் அவர் தந்தை மிக உயர்ந்த நிராகாரமானவர் சங்கரர் ஆக்காரி சிவன்தான் போலாநாதர் ஞானக்கடல் சங்கரரை ஞானக்கடல் என்று சொல்ல முடியாது போலாநாதர் சிவபாபா வந்து நமது புத்தி என்ற மடியை நிரப்புகிறார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும் முதல் கடையின் ரகசியத்தை புரிய வைக்கிறார் படைப்பவர் மற்றும் படைப்பின் ரகசியம் மிக எளிதாக இருக்கிறது மிக பெரிய ரிஷி முனிவர் போன்றோரும் இந்த சுலபமான விஷயங்களை அறிய முடியவில்லை எப்போது அந்த ரஜோ குணத்தில் இருந்தவர்களை அறியவில்லையோ அப்போது குண மனிதர்கள் எப்படி அறிய முடியும் இப்போது குழந்தைகள் நீங்கள் தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள் தந்தை அமரக்கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார் உண்மையாகவே நமது தந்தை அதாவது சிவபாபா உண்மையான அமர கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று நம்பிக்கை குழந்தைகளுக்கு இருக்கிறது இதில் எந்த சந்தேகமும் வரக்கூடாது எனக்கு சொந்த சரீரம் இல்லை என்று சொல்கிறார் நான் நிராகாரராக இருக்கிறேன் பூஜையும் நிராகாரராக எனக்கே செய்கிறார்கள் சிவ ஜெயந்தியும் கொண்டாடுகிறார்கள் இப்போது அந்த தந்தை ஜென்ம மரணம் இல்லாமல் இருக்கிறார் அவர்தான் கள்ளங்கபடமற்றவர் அவர் நிச்சயம் வந்து அனைவருடைய மடியும் நிரப்புவார் எப்படி நிரப்புவார் என்பதை குழந்தைகள் நீங்கள் மட்டுமே புரிந்து கொள்கிறீர்கள் அழியாத ஞான ரத்தினங்களால் மடியை நிரப்புகிறார் இந்த ஞானத்தையே ஞானக்கடல் வந்து ஞானத்தை கொடுக்கிறார் கீதையாக அந்த ஒன்றே இருக்கிறது ஆனால் சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் கிடையாது ஒன்றும் அறியாத தாய்மார்கள் சம்ஸ்கிருதம் போன்றவற்றிலிருந்து எதை அறிவார்கள் வேலைகளையே செய்து வருகிறார்கள் இப்போது ஃபேஷன் ஆகிவிட்டது அதனால் வேலைக்கு போகிறார்கள் பாபா இப்போது குழந்தைகளுக்கு மிக உயர்ந்த கல்வியை கற்பித்துக் கொண்டிருக்கிறார் யார் முற்றிலும் கொஞ்சம் கூட படிக்காதவர்களாக இருந்தார்களோ அவர்கள் மீது முதன் முதலில் கல்வியின் கலசத்தை வைக்கிறார் நீங்கள் எல்லோரும் பக்தைகளாக சீத்தைகளாக இருக்கிறீர்கள் ராவணனின் லங்கையிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக ராமர் வந்திருக்கிறார் அதாவது துக்கத்திலிருந்து முக்தி கொடுக்கிறார் பிறகு தந்தையோடு கூடவே வீட்டிற்கு செல்கிறீர்கள் வேறு எங்கே செல்வீர்கள் நாம் துக்கத்திலிருந்து முக்தி பெற வேண்டும் என்று வீட்டையே நினைவும் செய்கிறார்கள் இடையில் யாருக்கும் முக்தி கிடைக்க முடியாது என்பது குழந்தைகளுக்கு தெரியும் அனைவரும் தமோ பிரதானமாகியே தீர வேண்டும் முக்கிய அடிமரம் எரிந்து விடுகிறது அந்த தர்மம் காணாமல் போகிறது மற்றபடி கொஞ்சம் பழைய சித்திரங்கள் மட்டும் இருக்கின்றன லட்சுமி நாராயணரின் சித்திரமும் காணாமல் போய்விட்டால் நினைவு சின்னங்கள் எப்படி கிடைக்கும் தேவி தேவர்கள் உண்மையாகவே ராஜ்யம் செய்தார்கள் என்பதை அறிந்திருக்கிறார்கள் அவர்களுடைய சித்திரங்களும் இப்போது வரை இருக்கின்றன குழந்தைகள் இதை பற்றி புரிய வைக்க வேண்டும் லக்ஷ்மி நாராயணர் குழந்தை பருவத்தில் இளவரசர் இளவரசியாக ராதாகிருஷ்ணராக இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் பிறகு மகாராஜா மகாராணியாக ஆனார்கள் அவர்களே எஜமானார்கள் தேவர்கள் ஒருபோதும் பதீத்த உலகத்தில் கால் பதிக்க முடியாது ஸ்ரீ கிருஷ்ணர் வைகுண்டத்தின் இளவரசர் அவரால் கீதை சொல்ல முடியாது எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டார்கள் கிருஷ்ணரை பகவான் என்று சொல்ல முடியாது அவர் மனிதர் தேவி தேவர் தர்மத்தைச் சேர்ந்தவர் உண்மையில் தேவர்களான பிரம்மா விஷ்ணு சங்கர் சூக்ஷ்ம வத்தனத்தில் இருக்கிறார்கள் இங்கே மனிதர்கள் இருக்கிறார்கள் மனிதர்களை வத்தனவாசிகள் என்று சொல்ல முடியாது பிரம்மா தேவதாய நமக விஷ்ணு தேவதாய நமக என்று சொல்கிறார்கள் அவர்கள் தேவி தேவர் தர்மத்தைச் சேர்ந்தவர்கள் ஸ்ரீ லக்ஷ்மி தேவி ஸ்ரீ நாராயணர் தேவர் மனிதர்களே எண்பத்தி நாலு பிறவைகளை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது உண்மையில் நாம் தேவத்தா தர்மத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தோம் அந்த தர்மம் அதிக சுகத்தை கொடுப்பதாக இருக்கிறது அங்கே நாம் ஏன் இல்லை என்று யாரும் கேட்க முடியாது அங்கே ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவர் தர்மம் இருந்தது பிறகு மற்ற தர்மங்கள் நம்பர் வார் வருகின்றன இதை குழந்தைகள் நீங்கள் புரிய வைக்க முடியும் இது அனாதியாக முன்னரே நிச்சயிக்கப்பட்டபடி நடக்கும் விளையாட்டு இதில் பிறகு சத்தியுகம் வரும் இது பாரதத்தில் தான் வரும் ஏனென்றால் பாரதமே அழியாத கண்டமாக இருக்கிறது இதற்கு அழிவு ஏற்படுவதில்லை இதையும் புரிய வைக்க வேண்டும் தந்தையின் பிறவியும் இங்கேயே ஏற்படுகிறது அவருடைய தெய்வீக பிறவி அது மனித பிறவியைப் போல இருப்பதில்லை அழைத்து செல்ல தந்தை வந்திருக்கிறார் இப்போது நீங்கள் தந்தை மற்றும் வீட்டை நினைவு செய்யுங்கள் பிறகு நீங்கள் ராஜதானியில் வந்து விடுவீர்கள் இது அசுர ராஜஸ்தானாக இருக்கிறது தந்தை உங்களை தெய்வீக ராஜஸ்தானத்திற்கு அழைத்து செல்கிறார் அவர் உங்களுக்கு வேறு எந்த சிரமத்தையும் கொடுப்பதில்லை நீங்கள் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்ய வேண்டும் இதுதான் சத்தமில்லாத ஜபம் அதாவது வாயில் எதையும் சொல்ல வேண்டியதில்லை சூக்ஷமமாகவும் எதையும் சொல்ல வேண்டியதில்லை அமைதியாக வீட்டில் அமர்ந்தபடியே தந்தையை நினைவு செய்ய வேண்டும் பந்தனத்தில் இருக்கும் தாய்மார்கள் வீட்டில் அமர்ந்தபடியே கேட்கிறார்கள் அவர்களுக்கு அனுமதி கிடைப்பதில்லை வீட்டில் இருந்தபடியே பவித்திரமாக இருப்பதற்கு மட்டும் முயற்சி செய்யுங்கள் பவித்திரமாகுங்கள் என எனக்கு கனவில் டைரக்ஷன் கிடைத்தது என்று சொல்லுங்கள் இப்போது மரணம் முன்னால் நிற்கிறது இப்போது நீங்கள் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறீர்கள் வானப்பிரஸ்தத்தில் ஒருபோதும் விகார எண்ணம் எழுவதில்லை அனைவருக்கும் வானப்பிரஸ்த நிலையாக இருக்கிறது என இப்போது தந்தை முழு உலகத்திற்கும் சொல்கிறார் எல்லோரும் திரும்பி போக வேண்டும் அதனால் வீட்டை நினைவு செய்ய வேண்டும் பிறகு பாரதத்தில் தான் மறுபடியும் வர வேண்டும் முகம் வீட்டின் பக்கம் இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு வேறு எந்த சிரமமும் நான் கொடுப்பதில்லை இது மிக எளிது சிவபாபாவின் நினைவில் வீட்டில் அமர்ந்தபடி உணவு தயாரியுங்கள் வீட்டில் உணவு தயாரிக்கும் போது கணவனின் நினைவு இருக்கிறது தானே அவர் கணவர்களின் கணவராக இருக்கிறார் என்பது தந்தை சொல்கிறார் அவரை நினைவு செய்யுங்கள் அதனால் இருபத்தோர் ஜென்மங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கும் நல்லது சிலருக்கு அனுமதி கிடைப்பதில்லை அங்கேயே இருந்து தந்தையும் ஆஸ்தியும் நினைவு செய்யுங்கள் உங்களை விடுவித்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் நீங்கள் தந்தையிடமிருந்து முழுமையான ஆஸ்தி பெற முடியும் மெல்ல மெல்ல விடுதலை கிடைத்தே தீரும் ஞான யஜ்யத்தில் தடைகளும் நிச்சயம் ஏற்படும் கடைசியில் உங்கள் பிரபாவம் வெளிப்படும்போது உங்கள் சரணங்களில் தலை வணங்குவார்கள் தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இதில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் பொறுமையை இழக்கக்கூடாது என்னை நினைவு செய்து ஆஸ்தி பெறுங்கள் என்பது பகவானின் கட்டளை என்ற ஒரு விஷயத்தை மட்டும் வீட்டில் அமர்ந்தபடி கணவர் போன்ற உற்றார் உறவினர்களுக்கும் புரிய கிருஷ்ணர் பகவானாக இருக்க முடியாது தந்தையை நினைவு செய்ய வேண்டும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் அதனால் நமது தந்தை சிவபாபா என்பதை அனைவரையும் அறிந்து கொள்ள வேண்டும் இப்போது அவர் நினைவு மிக நன்றாக இருக்க முடியும் இந்த அடி உதை பந்தனம் எல்லாம் கொஞ்ச நேரத்திற்கே இருக்கும் போக போக இவை அனைத்தும் நின்றுவிடும் ஒரு சில வியாதிகள் வந்தால் உடனே விலகிவிடுகிறது ஒரு சில வியாதிகள் ஓரிரு வருடங்கள் வரை இருக்கிறது இதிலும் உபாயம் இதுதான் தந்தையை நினைவு செய்து செய்து பந்தனம் விலகிவிடும் அதனால் ஒவ்வொரு விஷயத்திலும் பொறுமையாக இருக்க வேண்டும் எந்த அளவு நீங்கள் நினைவு செய்வீர்களோ அந்த அளவு விக்கிரமங்கள் விநாசம் ஆகும் புத்தி விலகிக்கொண்டே போகும் என்று தந்தை சொல்கிறார் இப்படி விக்கர்மங்களும் பந்தனமும் இருக்கிறது விகாரத்தே நம்பர் ஒன் விக்கிரமம் என்று சொல்லப்படுகிறது இப்போது நீங்கள் விக்கர்மத்தை வென்றவர்கள் ஆகிறீர்கள் விக்கர்மத்தை வென்றவராக நினைவின் மூலமாகவே ஆக முடியும் எல்லா கணக்குகளும் முடிந்துவிடும் பிறகு சுகத்தின் கணக்கு ஆரம்பமாகும் வியாபாரிகளுக்கு மிக எளிதாக இருக்கும் பழைய கணக்கை முடித்த பிறகு புதிய கணக்கை ஆரம்பிக்க வேண்டும் என்ற நினைக்கிறார்கள் நினைவு செய்து கொண்டே இருந்தால் சேமிப்பு ஆகிக்கொண்டே இருக்கும் நினைவு செய்யவில்லை என்றால் எப்படி சேமிப்பாகும் இதுவும் வியாபாரமே தந்தை எந்த சிரமத்தையும் கொடுப்பதில்லை எங்கும் அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஜென்ம ஜென்மங்களாக அலைந்து திரிந்தீர்கள் இப்போது சத்திய தந்தை எவ்வளவு நல்லபடியாக புரிய வைக்கிறார் கடவுளே சத்தியத்தை சொல்கிறார் மற்ற எல்லோரும் பொய்யாக இருக்கிறார்கள் தந்தை எதை புரிய வைக்கிறார் மனிதர்கள் எதை புரிய வைக்கிறார்கள் என்று வித்தியாசத்தை பாருங்கள் இது நாடகம் மீண்டும் இப்படியே நடக்கும் படி நடப்பதால் நாம் சர்க்கதி பெறுகிறோம் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும் இல்லையென்றால் இவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்காது நீங்கள் சொர்க்கம் செல்வதற்காக நிமித்தமாக ஆயிருக்கிறீர்கள் அங்கே எந்த விக்கிரமமும் நடக்காது இங்கே விக்கர்மம் நடப்பதால் தண்டனையும் அனுபவிக்க வேண்டும் யார் ஸ்ரீமத் படி நடப்பதில்லையோ அவரை என்னவென்று சொல்வது நாஸ்திகரர் நம் தந்தை ஆஸ்திகராக மாற்றுகிறார் என்பது தெரியும் இருந்தும் அவர் வழியில் நடக்கவில்லை என்றால் நாஸ்தியர்களாக இருக்கிறார்தானே சிபாபாவின் ஸ்ரீமத் படியே நடக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார் அறிந்த அதன்படி நடக்கவில்லை என்றால் அவரை என்னவென்று சொல்வது உயர்ந்தவராக மாறுவதற்கே ஸ்ரீமத் இருக்கிறது அனைவரையும் விட மிக உயர்ந்தவர் அந்த சத்குரு தந்தை குழந்தைகள் முன்னால் அமர்ந்து புரிய வைக்கிறார் ஒவ்வொரு கல்பமும் புரிய வைக்கிறார் மற்றபடி சாஸ்திரங்கள் எல்லாம் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவை அநேக விதங்களில் எண்ணற்ற சாஸ்திரங்கள் இருக்கின்றன சாஸ்திரங்களுக்கும் அதிக மரியாதை கொடுக்கின்றனர் சாஸ்திரங்களை வைத்து ஊர்வலம் வருவதை போல சிலைகளையும் வைத்து ஊர்வலம் வருகிறார்கள் இந்த எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள் என்று இப்போது தந்தை சொல்கிறார் முற்றிலும் புள்ளியாகிவிடுங்கள் புள்ளி வெய்யுங்கள் மற்ற எந்த விஷயங்களையும் கேட்காதீர்கள் கெட்டதை கேட்காதீர்கள் கெட்டதை பார்க்காதீர்கள் கெட்டதை பேசாதீர்கள் ஒரு தந்தையை தவிர மற்ற யார் சொல்லும் விஷயத்தையும் கேட்காதீர்கள் அசரீரியாகுங்கள் மற்ற எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள் ஆத்துமாக்கள் நீங்கள் சரீரத்தோடு கேட்கிறீர்கள் தந்தை வந்து பிரம்மாவின் மூலமாக புரிய வைக்கிறார் குழந்தைகளுக்கு சிகதி மார்க்கத்தை புரிய வைக்கிறார் முன்னரே எவ்வளவு முயற்சி செய்தீர்கள் இருந்தும் முக்தி ஜீவன் முக்தி யாரும் பெற முடியவில்லை கல்பத்தின் ஆயுளையே அதிகமாக்கி செய்து விட்டார்கள் யாருடைய பாக்கியத்தில் இருக்கமோ அவர்களை கேட்பார்கள் பாக்கியத்தில் இல்லை என்றால் வர முடியாது இங்கும் பாக்கியத்தின் விஷயமாக இருக்கிறது தந்தை எவ்வளவு சகஜமாக புரிய வைக்கிறார் எங்கள் வாய் திறப்பதில்லை என்று சிலர் சொல்கிறார்கள் அரே அப்பா மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்று சொல்வது எவ்வளவு எளிய விஷயமாக இருக்கிறது அவரை நினைவு செய்வதையே சம்ஸ்கிருதத்தில் மண்மணாபவ என்று சொல்கிறார்கள் சிவபாபா அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறார் கிருஷ்ணரை தந்தை என்று சொல்ல முடியாது எல்லா பிரஜைகளுக்கும் தந்தையாக பிரம்மாவும் இருக்கிறார் ஆத்மாக்களின் தந்தை பெரியவரா அல்லது பிரஜைகளின் தந்தை பெரியவரா பெரிய தந்தையை நினைவு செய்வதன் பலனாக சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது எதிர்காலத்தில் உங்களிடம் அதிகமானோர் வருவார்கள் எங்கே போவார்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் எங்கே பலர் போகிறார்களோ அங்கே ஒருவர் பிறரை பார்த்து அதிகமானோர் உள்ளே நுழைவார்கள் உங்களிடம் விருத்தி ஏற்பட்டு கொண்டே இருக்கும் தடைகள் எவ்வளவு வந்தாலும் அந்த பிரச்சனைகளை கடந்து உங்கள் ராஜதானியை ஸ்தாபனை செய்தே ஆக வேண்டும் ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் புதிய உலகமே ராம ராஜ்யம் நாம் நமது உடல் மனம் செல்வத்தின் மூலமாக ஸ்ரீமத் படி பாரதத்தை சொர்க்கமாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும் பரம்பிதா பரமாத்மாவோடு உங்களுக்கு என்ன சம்பந்தம் பிரஜாபிதா பிரம்மாவோடு என்ன சம்பந்தம் என்று யாரிடமாவது முதலில் கேளுங்கள் இவர் எல்லையற்ற தந்தை பிறகு மற்ற மனித பிறவிகள் பிரிவுகள் இருக்கின்றன ஒருவரிடமிருந்தே தோன்றியிருக்கிறார்கள் தானே பரம்பிதா பரமாத்மா பிரஜாபிதா பிரம்மாவின் மூலமாக உலகத்தை படைத்தார் அதாவது பத்தீத்தத்திலிருந்து பாவனமாக மாற்றினார் நாமே பூஜைக்குரியவராக இருந்தோம் நாமே பூஜாரியானோம் என்று உலகத்திற்கு தெரியாது பாடுகிறார்கள் பிறகு அதை பகவானுக்கு சொல்லிவிடுகிறார்கள் ஒருவேளை பகவானே பூஜாரியாக மாறினால் பிறகு யார் பூஜைக்குரியவராக மாற்றுவது இதை கேட்க வேண்டும் குழந்தைகளுக்கு ஹம்சோ என்பதனுடைய அர்த்தம் புரிய வைக்கப்பட்டது ஹம்சோ சூதராக இருந்தோம் இப்போது ஹம்சோ தேவத்தையாக மாறிக்கொண்டே இருக்கிறோம் சக்கரத்தை நினைவு செய்ய முடியும் தானே என்று பாடப்படுகிறது நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட்டு திறமையான வியாபாரியாகி பழைய கணக்குகள் அனைத்தையும் முடித்து சுகத்தின் கணக்கை ஆரம்பிக்க வேண்டும் நினைவில் இருந்து விக்கர்மங்களின் பந்தனத்தை முறிக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் பொறுமையை இழக்க வேண்டாம் ரெண்டாவது பாயிண்ட்டு வீட்டில் அமர்ந்து உணவு தயாரித்தாலும் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும் தந்தை கொடுக்கும் ஞான ரத்தினங்களால் தனது மடியை நிரப்பி பிறருக்கு தானம் செய்ய வேண்டும் வரதானம் சாட்சியாகி மாயாவின் விளையாட்டை பொழுதுபோக்காக புரிந்துகொண்டு புரிந்து கொண்டு பார்க்கும் மாஸ்டர் படைப்பவர் ஆகங்க மாயா எவ்வளவுதான் வண்ணத்தை காட்டினாலும் நான் மாயாபதி மாயா படைப்பு நான் மாஸ்டர் படைப்பார் என்ற நினைவோடு மாயாவின் விளையாட்டை பாருங்கள் விளையாட்டில் தோல்வி பெறாதீர்கள் சாட்சியாகி பொழுதுபோக்கு என புரிந்து பார்த்து கொண்டே செல்லுங்கள் அப்போது முதல் நம்பரில் வந்து விடுவீர்கள் மாயாவின் எந்த பிரச்சனையும் பிரச்சனையாகவே தெரியாது கேள்வியும் எழாது சதா சாட்சியாகி சதா தந்தையோடு இருக்கும் நினைவால் வெற்றி பெற்று விடுவீர்கள் ஸ்லோகன் மனதை குளிர்ச்சியாகவும் புத்தியை கருணையுடையதாகவும் வாயை இனிமையாகவும் மாற்றுங்கள் ஓம் சாந்தி